நாம் இப்போ பார்க்க போகிற நூல் வந்து இன்னா நாற்பது. இன்னா நாற்பதில் கடவுள் வாழ்த்து உட்பட 41 வெண்பாக்கள் உடையது. இன்னா நாற்பதோட ஆசிரியர் வந்து கபிலர். 4ஆம் நூற்றாண்டு நூல் வந்து இன்னா நாற்பது. ஒவ்வொரு பாடல்லையும் இன்னா என்ற சொல் வர்றதுனால இதை நம்ம இன்னா நாற்பதுன்னு சொல்கிறோம். கடவுள் வாழ்த்து பாடலில் சிவன், முருகன், பலராமன், மாயோன் ஆகிய நால்வரும் வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்நூலில் கல் உண்ணாமையும் புலால் உண்ணாமையும் சிறப்பாக வந்து வலியுறுத்தப்படுது. பண்டை தமிழரோட பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் இந்நூல் மூலம் நம்மளால் காணலாம். இப்போ இந்த நூலில் உள்ள ஒரு பாடல் தான் நான் எடுத்திருக்கேன், வெண்பா 22வது வெண்பாக. யானையின் மன்னரை காண்ட நனி இன்னா, ஊனை தின்றூனை பெருக்குதல் முன் நின்னா, தேனை புளிப்பிர் சுவையின்னா வாங்கின்னா, கான்யா இடையிட்ட ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட விளக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யானை படை இல்லாத அரசரை பார்த்தல் மிகவும் துன்பமாகும், ஊன் உண்டு உடல் வளர்ப்பது மிகவும் துன்பமாகும், தேனும் நெய்யும் புளித்து விட்டால் அதை உண்ணல் துன்பமாகும், அவ்வாறே காட்டாற்றுக்கு இடையில் அமைந்த ஊர் மிகவும் துன்புறும் அப்படின்னு கபிலர் தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்பவே பிடித்த மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.